வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் ட்ராப்டவுன் மெனு எப்படி டிசைன் பண்ண போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா? ஸோ ட்ராப்டவுன் மெனு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல மெனு ஒன்று டிசைன் பண்ணியிருக்கிறேன். அதில் ஹோம், அபவுட், கோர்ஸ், லாங்குவேஜ் அப்படின்னு நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து கோர்ஸ்க்கு வந்து ஜாவா எச்டிஎம்எல் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ராப்டவுனில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த ஆர்டர்டு லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், அதில் ஏதோ ஒரு லிஸ்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ரெண்டில் எது வேணாலும் டிசைன் பண்ணிக்கிறலாம். இப்போ இதில் என்னோட இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ஹோவர் ஆகும்போது, அதாவது மவுசர் இந்த இடத்துல ஹோர்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் ஹோவர் ஆகும்போது மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், கீழே உள்ள கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து வியூ ஆகும். ஸோ அதுக்காக நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா ஹைட் பண்ணி வைக்க போகிறோம். அப்புறம் மவுஸ் இந்த இடத்துக்கிட்ட போகும்போது வியூ பண்ணுற மாதிரி நம்ம கான்செப்ட் கொண்டு வர போகிறோம் ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய எய்ம் வந்து முன்னாடியே இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டை ஹைட் பண்ணி வைக்கிறோம், அதுக்கப்புறம் ஹோவர் ஆகும்போது வியூ பண்ணுறோம், தென் ஹைப்பர் லிங்க் அப்ளை பண்ணுறோம். அதாவது அந்த ஏரியாவில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு என்னாகும் அப்படின்னா, ஒவ்வொரு ஏரியாவில் கிளிக் பண்ணும்போது நமக்கு என்னாகும், வெவ்வேறு பேஜுக்கு போகும்லவா, அதுதான் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்கிறது. அது எப்படி லிங்க் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎம்எல் போய்க்கிடலாம். ஸோ இங்கே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ நம்ம பிபிடியில் பார்த்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஹோம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். தென் இந்த இடத்த வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அபவுட் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா? தென் இந்த இடத்த வந்து கோர்ஸ் அப்படின்னு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த வந்து லாங்குவேஜ் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் இதை நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கான ஜஸ்ட்டு இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஸோ ஹோம், அபவுட், கோர்ஸ், லாங்குவேஜ் அப்படிங்கிறது மாதிரி டிசைன் ஆயிருக்கு. ஸோ மெனுவில் வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரியான டாட்டர்லாம் இருக்காது, ரைட் தானே? அதாவது அதோடய டைப்ஸ் இருக்காது. நமக்கு தான் நல்லாவே தெரியும் டைப்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது. இதுக்கு நம்ம இங்கே போய் என்ன பண்ணுவோம், டைப் இஸ் ஈக்குவல் டு நன்னுன்னு கொடுப்போம் ஓகேங்களா? இப்போ நன்னுன்னு கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம், ரிமூவ் ஆகிடுச்சு ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து பாக்ஸ் எல்லாம் செட் பண்ணணும் ரைட்டு தானே? நம்ம டிவிஷன், அதாவது சிஎஸ்எஸ் டியூட்டோரியலில் அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது பாக்ஸ் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறது, பேக்ரவுண்ட் கலர்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற வீடியோவில் பார்த்தோம் ஓகேங்களா? அதே மாதிரி கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் நம்ம தனித்தனியாக எழுத முடியாதுல்ல. ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோம், லிஸ்ட்டோட நேம் இங்கே சொல்லிடுறோம். ஸோ லிஸ்ட்டோட நேம் சொல்லிட்டு என்னாகும், காமனாக இருக்கக்கூடிய எல்லா லிஸ்ட்டுக்கும் அப்ளை ஆகிடும் சரிதானே? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து பார்டர் செட் பண்ண போகிறோம். ஸோ பார்டர் நான் என்ன பண்ணுறேன்னா, 1 pixel சாலிட் ப்ளூ அப்படி நான் கொடுக்குறேன் ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பார்டர் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணோன்னா இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக பார்டர் அப்ளை ஆகிடுச்சு ரைட் தானே? ஸோ நமக்கு வந்து சின்னதாக இருந்தால் போதும் ரைட் தானே? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, வித் ஹைட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வித் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி கால் பண்ணுறேன். வித் வந்து ஒரு 200 pixel அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணுறேன் ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். வித் வந்து 200 pixel இருக்குது ஓகேவா? இது வந்து சென்டரில் அடையினாலும் நல்லாயிருக்கும் ரைட் தானே? அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா? டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். டெக்ஸ்ட் வந்து சென்டரில் அலைன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணலாம். ஸோ பக்காவாக நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் கலர் நான் இப்போ என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் அப்படின்னு நான் அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா? ஸோ க்ரீன் அப்படின்னு அப்ளை பண்ணிடுறேன். இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ இதோட கலர் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒயிட்டுன்னு சொல்லிட்டு டெக்ஸ்டோட கலர் நம்ம வந்து கலர் ஒயிட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். கலர் என்ன பண்ணலாம், ஒயிட் அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். பாருங்கள் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒயிட் கலரில் மாறிடும். ஸோ ஒயிட் கலருக்கு மாறிடுச்சு. இப்போ வேணால் என்ன பண்ணிக்கலாம், ஹைட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ இதோட ஹைட் நம்ம வைக்கலாம். ஸோ ஹைட் வந்து நான் ஒரு 60 pixel வைக்கிறேன் ஓகேங்களா? 60 pixel வைப்போம். ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 60ங்கிறத நான் என்ன பண்ணுறேன், 40 அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். 40 pixel வைப்போம்.
ஓகேங்களா, 40 பிக்சலுக்கு வச்சாச்சு. ஸ்டில் இந்த ஹோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து சென்ட்ரல் இல்லை, அதாவது பாக்ஸுக்கு உள்ளே இல்லை, ரைட் தானே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிங் டாப் கொடுக்கலாம், அதாவது மேலே இருந்து டெக்ஸ்ட்டை நம்ம கீழே கொண்டு வரலாம். மேலே இருந்து டெக்ஸ்ட்டை நம்ம கீழே கொண்டு வரும்போது இங்கே பாருங்களேன், இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும். பேடிங் லெஃப்ட் சாரி டாப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பேடிங் டாப் வந்து ஒரு 5 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நல்லா பார்த்துக்கோங்க, இதோட மெனுவோட சைஸ் இந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம், இதோட சைஸ் கொஞ்சம் கூடும். ஓகேங்களா, அதாவது பேடிங் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, பாக்ஸோட சைஸையும் வந்து சேஞ்ச் பண்ணும். அதுக்காக பாக்ஸோட சைஸ் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் சைஸிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாக்ஸ் சைஸிங் அப்படின்னு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ பாக்ஸ் சைஸிங் என்ன அப்படின்னா, பார்டர் பாக்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். அதாவது இந்த ஒரிஜினல் பாக்ஸ் என்னவோ அந்த பாக்ஸே எனக்கு வச்சிருப்பா, சேஞ்ச் பண்ணாத அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது பாக்ஸ் சைஸுங்கிறது அந்த பார்டரோட பாக்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறோம் ப்ரௌசர்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கே போயிடும், அதாவது பழைய பொசிஷனுக்கு போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பேடிங் டாப் 5 பிக்சல் கீழே வந்திருக்கு. இன்னும் வேணால் பேடிங் டாப் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 5ங்கிறது வந்து 8 அப்படின்னு நான் வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சென்டருக்கு வந்துடும். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் சென்டருக்கு வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம மெனுவிலலாம் பார்க்கும்போது இங்கே இந்த மவுஸ் வந்து ஹோவர் ஆகும்போது கலர்லாம் சேஞ்ச் ஆகும், ரைட் தானே. இப்போ கலர்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து செலக்டார் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதாவது ஹோவர் அப்படிங்கிறது. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு செலக்டார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து காப்பி பண்ணி ஜஸ்ட்டு நான் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன் இந்த ப்ராப்பர்ட்டிஸை. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே ஹோவர் ஆகும்போது இதோட பேக்ரவுண்ட் கலர் மட்டும்தான் மாறணும், மற்ற எதுவுமே மாறக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லிஸ்ட்டு அதாவது அந்த இடத்துல மவுஸ் வந்து ஹோவர் ஆகும்போது, இந்த இடத்துல மவுஸ் ஹோவர் ஆகுது, அப்போ வந்து எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் அப்படிங்கிறது வந்து ப்ளூன்னு மாறணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ க்ரீன் வந்து ப்ளூ அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே போய் பார்த்தோன்னா அழகாக ப்ளூ கலரில் மாறிடும். அதாவது க்ரீன் கலர் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ளூ கலருக்கு மாறிடுச்சு. ஓகே, இப்போ மெனு வந்து நமக்கு என்ன ஆகுனா, இப்போ வந்து வெர்டிகலாக தான் இருக்குது பார்க்குறீங்களா. இப்போ வெர்டிகலாக இருக்கிற மெனு வந்து எனக்கு ஹரிசாண்டலாக வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, சிம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிஸ்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அலைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, அதே மாதிரி இதே ரெண்டு தடவையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம். ஏன்னா மவுஸ் வந்து ஓவர் ஆகும்போது ஒரே மாதிரி இருக்கணும், ரெண்டுமே வந்து என்ன ஆகணும்னா ஃப்ளோட் லெஃப்ட்னு தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி வெர்டிகலாக இருந்தது ஹரிசாண்டலாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ளோட் லெஃப்ட்னு கொடுத்துட்டு லெஃப்ட் சைட்லேருந்து அலைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃப்ளோட்டை வந்து ரைட் சைடு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா என்னன்னா, ரைட் சைட்லேருந்து அலைன் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் எந்த டிவிஷன் பின்னாடி நீங்கள் யூஸ் பண்ணும்போது வெப்சைட்டில் வந்து ரைட்லேருந்து வருதும் லெஃப்ட் சைட்லேருந்து வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ செக் பண்ணுவோம். இப்போ வந்து ரைட் சைட்லேருந்து நமக்கு வந்து அலைன் ஆகிடுச்சு. ஸோ சரிங்களா, இப்போ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி லெஃப்ட் ஆர் லைட் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஃப்ளோட் வந்து லெஃப்ட்னே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்து அலைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேணால் கலர் வந்து மாற்றிக்கலாம். இதில் வந்து ஸ்டைல் பிளாக்கில் இருக்குல்ல, ஸோ இதை வந்து வேணால் ப்ளூ கலரில் மாற்றிக்கலாம். ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு பேக் சாரி கலர் ப்ளூ அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். ஸோ இதை வந்து ப்ளூ கலருக்கு மாற்றியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸு கீழே வந்து நமக்கு ட்ராப் டவுன் வேணும் அப்படி தானே. ஸோ ட்ராப் டவுன் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு அன்ஆர்டர் லிஸ்ட் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா, அதாவது கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டுக்கு உள்ளே இன்னொரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு போட போகிறோம். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டு ஓப்பன் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகுது. இங்கே க்ளோஸ் ஆகிற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு லிஸ்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அன்ஆர்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணுறேன். இந்த க்ளோஸ் பண்ண லிஸ்ட்டுக்கில் நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு புதுசாக ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஜாவா அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸ்லாஷ் லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் 2-3 கோர்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஜாவாவுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து பிஹெச்பி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, வெப் டிசைனிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, வெப் டிசைனிங். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஃபைன். ஸோ இந்த கோர்ஸ் லிஸ்ட்டு நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்குறோம்.
ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்குது, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே நிறையா லிஸ்ட் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த லிஸ்ட்டு தான் கோர்ஸ் அப்படிங்கிறது. அதுக்குள்ளே ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம், அதாவது இது வந்து பேரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, இது வந்து சைல்டு லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் ஆயிருக்கு. ஓகேவா. ஏன்னா இப்படி க்ரியேட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து காமனாக தான் கோட் எழுதியிருக்கேன். நல்லா பாருங்க, இங்கே மேலே போனோம்னா லிஸ்ட்டுங்கிற பேரில் காமனாக நம்ம எழுதியிருக்கோம், அதனால வந்து அது வரைக்கும் அப்ளை ஆயிருக்கு. இப்போ வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு ட்ராப் டவுன் மாதிரி க்ரியேட் ஆயிருக்கு. ரைட் தானே. இது வந்து நமக்கு கொஞ்சம் நேரம், இதுக்கு நேரம் இருக்கணும், இது கொஞ்சம் கீழே வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ரைட் தானே. அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பேரண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு உள்ளே இருக்குது. அதாவது இப்போ நீ நான் போய் செலக்ட் பண்ண போகிறேன், எப்படி செலக்ட் பண்ண போகிறேன்னா, அன்ஆர்டர் லிஸ்ட்னு ஒரு டேக் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா மூவ் பண்ண போகிறோம். எப்படி மூவ் பண்ண போகிறோம்னா, மார்ஜின் டாப் அப்படின்னு கொடுத்துட்டு மேலேருந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். மார்ஜின் டாப்னு சொல்லிட்டு ஒரு 5 pixel நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். மார்ஜின் டாப் 5 pixel கொடுப்போம். பார்த்திங்கன்னா மேலேருந்து கொஞ்சம் கீழே வந்தது. ரைட் தானே. இப்போ வந்து 5 அப்படிங்கிறது வந்து ஒரு 10 வச்சு பார்ப்போம். ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஸோ 12 கொடுத்தா கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 12 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, 12 கொடுத்தா கீழே வந்துருச்சு. இப்போ இதுக்கு நேராக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு மார்ஜின் லெஃப்ட், அதாவது லெஃப்ட் சைடில் வந்து ப்ளஸ் டைரக்ஷனில் கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ வந்து மார்ஜின் லெஃப்ட்டு வந்து 20 pixel அப்படின்னு ப்ளஸில் கொடுத்தோன்னா என்னாகனா, இந்த லெஃப்ட் சைட்லேருந்து முன்னோக்கி போகும், அதாவது ரைட் சைடு நோக்கி போகும். இப்போ பாருங்களேன். ஸோ கொஞ்சம் ரைட் சைடு முன்னோக்கி போகும். அதுக்கு பதிலாக நீங்கள் இல்லை இந்த சைடு ஆப்போசிட்டில் போகணுன்னா என்ன பண்ணலாம், மைனஸ் எக்ஸாக்சிஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி ஆப்போசிட்டில் போகணுன்னா மைனஸில் கொடுத்துருங்க. ஓகேங்களா. அதாவது என்ன பண்ணலாம், இப்போ வந்து மைனஸ் 20 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு. ஸோ -20 கொடுத்தா என்ன ஆகுனா இந்த டைரக்ஷனில் போகும். ஓகேவா. இன்னும் வந்து என்ன பண்ணிக்கலாம், -30 அப்படின்னு வேணால் நம்ம கொடுத்து பார்க்கலாம். இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுவோம், மூவ் ஆகுது. ஸோ -30 ஐ திங்க் 36 அந்த மாதிரி கொடுத்தா வரும்னு நினைக்கிறேன். நேராக ஓகே, இன்னும் கொஞ்சம் ஏற்றணும் போல இருக்குது. ஓகே, வி வில் இன்க்ரீஸ். ஸோ 40 வைப்போம். இங்கே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ 40 சொல்லும்போது நேராக வந்துருச்சு. ரைட் தானே. ஸோ இந்த மாதிரி ஓவர் பண்ணும்போது என்ன ஆகுது, பக்காவாக வந்து நமக்கு வந்து ட்ராப் டவுன் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்ன, கோர்ஸு போய் என்னுடைய மவுஸ் இந்த இடத்துல ஓவர் ஆகும்போது மட்டும்தான் இது வரணும். அது வரைக்கும் என்ன என்ன பண்ணிருக்கணும், ஹைட் பண்ணி வைக்கணும். கரெக்ட் தானே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்து ஹைட் பண்ணி வைக்கலாம். ஓகேவா. எப்படி ஹைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே நன் அப்படின்னு சொல்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டிஸ்பிளேயில் நான் என்ன பண்ணுறேன்னா நன் அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சா. இப்போ பாருங்கள், தெரியவே இல்லை. ரைட் தானே. ஆனால் மவுஸ் ஓவர் ஆகும்போது வரலை. ரைட் தானே. ஆனால் மவுஸ் ஓவர் ஆகும்போது வரணும். அதை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஆர்டர் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள அன்ஆர்டர் லிஸ்ட்டு அப்படிங்கிறது இதுதான் அன்ஆர்டர் லிஸ்ட்டு. அன்ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டு தான் கோர்ஸ். இந்த கோர்ஸை போய் நான் டச் பண்ணும்போது எனக்கு இன்னொரு அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து வியூ ஆகும். ரைட் தானே. ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டை போய் நான் டச் பண்ணும்போது இன்னொரு அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து எனக்கு வியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, வியூ அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரிசையாக நம்ம என்ன பண்ணிட்டு வரோம், செலக்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே நன்னுக்கு பதிலாக டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. பிளாக்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ரௌசரை போய் ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன். பாருங்கள், ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ரெஃப்ரெஷ் பண்ணணும்னா என்னாகும், பக்காவாக வந்துச்சு. ரைட் தானே. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஹைட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அழகாக வியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதே டிஸ்பிளே நன் அண்டு பிளாக் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், தனித்தனி ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் பிஹெச்பி அப்படிங்கிறதுக்குலாம் எனக்கு இன்னொரு ட்ராப் டவுன் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, பிஹெச்பி அப்படிங்கிறதுக்கு உள்ளே போய் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்பி அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. ரைட் தானே. இந்த லிஸ்ட்டை நான் வந்து என்னென்ன பண்ணுறேன்னா, இதுக்குள்ளே வந்து இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்களேன், இதுக்குள்ளே ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் பிஹெச்பி அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா. ஆப்ரேட்டர்ஸ் ஸ்லாஷ் லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதில் வந்து ஊப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். ஊப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, சாரி ஓகேங்களா. அந்த இந்த லிஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லுவோம். ஸோ டேட்டா பேஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் ஓகேவா, ஸ்லாஷ் லிஸ்ட் அப்படின்னு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு லிஸ்ட்டு போட்டிருக்கோம், அதாவது பிஹெச்பி அப்படிங்கிறதுக்குலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்னொரு லிஸ்ட்டு போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே வந்து உள்ள மென்டில் இருக்குது அது நமக்கு தெரியல. ஸோ அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து மூவ் பண்ண போகிறோம். அதாவது அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அன்ஆர்டர் லிஸ்ட். அப்போ இந்த லிஸ்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் அப்படிங்கிற டேக் க்ரியேட் பண்ணுறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ மார்ஜின் லெஃப்ட்டில் வந்து ஒரு 50 pixels வைக்கிறேன் அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா. 50 pixels ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் ஓகேங்களா. அந்த 50 pixels சொல்லும்போது நமக்கு அந்த சைடு வருது ரைட்டு தானே. ஸோ இப்போ வேணால் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். 50 அப்படிங்கிறத வந்து ஒரு 250 அப்படின்னு நான் வைக்கிறேன் ஓகேவா. ஸோ 250ங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத 150 வைக்கலாம். இதோட பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 150 அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு சரிதானே. ஸோ எனக்கு வந்து பிஹெச்பி ஹோவர் ஆகும்போது தான் வரணும். ஸோ 150 ஒன் மினிட் இதில் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணால் கம்மி பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ 150 அப்படிங்கிறது வந்து 130 அப்படின்னு நான் வைக்கிறேன் ஓகேவா. ஐ திங்க் 160 அப்ளை பண்ணலாம். சாரி கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம் ஓகே. இதுக்கு நேரம் நமக்கு வந்திருக்கு ரைட் தானே. ஆக்சுவலி இது வந்து எனக்கு என்ன வேணும், இன்னும் கொஞ்சம் மேலே வரணும், அதுவும் பிஹெச்பிக்கு நேரம் வரணும் ரைட் தானே. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலாம், 158 கொடுத்தா அக்யூரேட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா 158 கொடுத்துப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், மார்ஜின் டாப் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை இந்த இடத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய மவுஸ் வச்சு மார்ஜின் டாப் ஓகேங்களா. மார்ஜின் டாப் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஜின் டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைனஸில் கொடுக்க போகிறேன். ஏன்னா மேலே கொண்டு போகிறோம் அதனால் -20 pixels அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு நேராக நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா. இங்கே வந்து டாட்லாம் தெரியுது, அதை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், டைப் நன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும் கரெக்ட் தானே. ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள் இதில் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டைப் வந்து நன் அப்படின்னு நம்ம கொடுக்கணும் கரெக்ட் தானே. டைப் இஸ் ஈக்குவல் டு நன் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சைல்டு லெவலில் போகும்போது என்ன ஆகுனா ப்ரௌசர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஐடி கிளாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம ஹைட் பண்ணி வைக்கணும். இந்த லிஸ்ட்டில் ஹோவர் ஆகும்போது தான் நமக்கு வந்து பிஹெச்பியை வந்து மவுஸ் கிராஷ் பண்ணும்போது தான் இந்த லிஸ்ட்டு வியூ ஆகணும். அதனால் இங்கே ஒரு ஐடி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி இஸ் ஈக்குவல் டு பிஹெச்பி அப்படிங்கிற பேரில் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இதில் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணுறேன்னா ஐடி இஸ் ஈக்குவல் டு டேட்டா அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து நான் வந்து ஐடி க்ரியேட் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், டேட்டாவை வந்து ஹைட் பண்ணி வைக்கணும். பிஹெச்பியை கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும்னா அந்த டேட்டா அப்படிங்கிறது வியூ ஆகணும் கரெக்ட் தானே. இதுதான் கான்செப்ட். ஸோ இங்கே நம்ம போகிறோம் சிஎஸ்எஸில் ஸ்டைலில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹேஸ் அப்படிங்கிற சிம்பிள், அதாவது இதுதான் ஐடிக்கு ஹேஸ் பிஹெச்பி அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து இன்னொரு ஐடி யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஐடி யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஹைட் பண்ணி வைக்கணும். ஸோ ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறக்காக இதை நான் வந்து கொஞ்சம் பின்னாடி போட்டுக்கிறேன் ஓகேங்களா. இதை வந்து கொஞ்சம் வரிசையாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக போடுறேன். ஸோ இப்போ வந்து டேட்டா அப்படிங்கிறத வந்து ஹைட் பண்ணி வைக்கணும். ஹைட் பண்ணி வைக்கணும்னா என்ன பண்ணணும், டிஸ்பிளே நன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணணும் கரெக்ட் தானே. ஸோ இதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. டிஸ்பிளே நன் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். ஸோ வியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்பிளே பிளாக் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம் ரைட் தானே. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எப்போ எனக்கு வியூ ஆகணும், அதாவது பிஹெச்பி அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து ஹோவர் பண்ணும்போது ரைட் தானே. பிஹெச்பி அப்படிங்கிறத ஹோவர் பண்ணும்போது இந்த டேட்டா தான் எனக்கு என்ன ஆகணும், வியூ ஆகணும். ஸோ இந்த டேட்டாங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ பிஹெச்பி அப்படிங்கிறத எனக்கு ஹோவர் பண்ணும்போது இந்த டேட்டாவை வந்து எனக்கு வந்து வியூ பண்ணி காமி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது இந்த ஐடியை கிராஸ் பண்ணும்போது இந்த ஐடியை வந்து எனக்கு என்ன பண்ணு, வியூ பண்ணி காமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா. இப்போ இது வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே போனால் பிஹெச்பி அப்படிங்கிற கிராஸ் பண்ணுற போது மட்டும் காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஐடி யூஸ் பண்ணிவிட்டோம் அழகாக என்ன பண்ணிக்கலாம்னா ஹைட் பண்ணி வியூ பண்ணி காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி
மெனு ட்ராப்டவுன் மெனு அதே மாதிரி இதில் சைல்டு வரைக்கும் நம்ம போகலாம் ஓகேங்களா. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இதில் நம்ம ரொம்ப கஷ்டமான கான்செப்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங் தான். எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே கோர்ஸுங்கிறதுல ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா. அதுக்குள்ளே இன்னொரு ஐடி இன்னொரு அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த லிஸ்ட்டுக்கில் ஓகேங்களா. இதை வந்து சிஎஸ்எஸில் நம்ம வந்து பொறுமையாக கால் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணுறோம், இந்த லிஸ்ட்டை வந்து ஹரிசாண்டலாக கொண்டு வரதுக்காக ஃப்ளோட் லெப்லாம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த லிஸ்ட்டை ஹோவர் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து ப்ளூ கலரில் மாறணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்து ஹைட் பண்ணி வைக்கிறோம். அது மேலே ஹோவர் ஆகும்போது என்ன பண்ணுறோம், வியூ பண்ணுறோம். இதே மாதிரி இன்னொரு அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா தனியாக டேட்டா அப்படிங்கிற ஐடியும் பிஹெச்பி அப்படிங்கிற ஐடியும் கிரியேட் பண்ணிவிட்டு அதை ஹோவர் பண்ணும்போது வியூ ஆகிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கர் டாக் யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஆங்கர் டாக் எப்படி யூஸ் பண்ணுறது, சிம்பிள். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதாவது ஹைப்பர் லிங்க் அப்ளை பண்ணுறது. ஸோ ஹைப்பர் லிங்கில் வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏ அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஜாவாக்கு ஏங்கிற டேக் வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த பேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஹச்ரஃப் அப்படிங்கிற யூஆர்எல், நான் ஹைப்பர் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை நான் சொல்கிறேன். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு ஜாவா இன் தமிழ் அப்படின்னு நான் தேடுறேன் ஓகேங்களா. அப்படி தேடும்போது எனக்கு என்னது, ஸோ இப்போ வந்து இங்கே ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கெலாம் நம்ம போகலாம். ஸோ போகிறோம், ஸ்போக்கன் டுடோரியல் அப்படின்னு ஒன்று இருக்குது, இல்லைனா உடிமி அப்படின்னு ஒன்று இருக்குது, தமிழில் ஜாவா அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. இங்கே நம்ம போகிறோம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு இந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்போ நான் வந்து ஜாவா கோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கே தான் ஜாவா இருக்கு ரைட்டு தானே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அங்கே வந்து லிங்க் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் போயிட்டு ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஜாவா அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஒன்று ரைட் கிளிக் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்தீங்கன்னா என்னாகும், அழகாக அந்த பேஜுக்கு போயிடும், விசிட் ஆகிடும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஏங்கிற டேக்குக்குள்ளே இருக்கிறதுனால என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி ஹெட் கலர் மாறி இருக்குது. சரி, நீங்கள் அதோட கலர் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஏங்கிற டேக் ஆங்கர் டேக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இங்கே போயிட்டு சிஎஸ்எஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏ அப்படிங்கிற டேக் கொடுக்குறோம். இந்த ஆங்கர் டேக்காக என்ன பண்ணுறோம், கலர் மாற்றோம். கலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒயிட் அப்படின்னு நம்ம செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த ஏங்கிறது ஜாவா அப்படின்னு ஒன்று இருக்கும், கீழே ஒரு அண்டர்லைன் இருக்குது ரைட்டு தானே. இந்த அண்டர்லைன் வேணால் வச்சுக்கோங்க, வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சிம்பிள். அதுக்கும் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் போயிட்டு நன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், நன்னுனா அதில் இருக்கக்கூடிய டெக்கரேஷன் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ டீஃபால்ட்டாக அண்டர்லைன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அண்டர்லைன் என்ன அப்படிங்கிறது ரிமூவ் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, வெப்சைட்டுக்கான மெனுவை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், அதுக்கான லிங்க்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஸோ அடுத்த வெப்சைட்டில் வந்து இன்னும் பாக்ஸில் வந்து நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்ளை பண்ணுறோம், அதாவது மார்க்கிங்கிற டேக்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.